சர்வத்தையும் ஆளுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய தயவினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். 72வது வகுப்பு 1-4 புத்தகத்தின் கண்ணோட்டத்திலே நாம் இந்த நாளில் உட்கார்ந்திருக்கோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்பது நமக்கு தெரியாது. எஸ்ரா அல்லது எஸ்ராவின் சமகாலத்தவரால் எழுதியிருக்க வாய்ப்பு உண்டு என்று அறியப்படுகிறது. எப்படி இருந்த பொழுதும் இதை எழுதியவர் யார் என்று தீர்க்கமாக நமக்கு சொல்வதற்கு அல்ல. ஆகவே தெரியாது, தெரியவில்லை, அறியப்படாதவர், ஆங்கிலத்திலே அன்னோன் என்று சொல்வது கால சிறந்தது. இந்த பெயர் நாளாகமும் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் காலத்தின் நிகழ்வுகள், அதாவது நாட்களின் அட்டவணை அல்லது டைரி, டைரி குறிப்பு என்று நாம் வழக்கத்தில் சொல்வது போல நாளாகமும், நாள் நாட்களின் ஆகமும், காலத்தின் நிகழ்வுகள் என்ற அர்த்தத்திலே இந்த பெயரின் அர்த்தம் வருகிறது. இது எழுதிய காலகட்டம் ஏறத்தாழ 450-430 BC, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னர் 450-430 வருடங்களுக்கு இடையிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். இந்த நாளாகமத்தின் திறவுகோல் வார்த்தை விரக்தியுற்ற தேவ மக்களின் தலைமுறையினர் ஒரு ஆறுதல் என்று நாம் பார்க்கலாம். விரக்தியுற்ற தேவ மக்களின் தலைமுறையினருக்கு ஆறுதலாக சொல்லப்படுகிற ஒரு வாக்கியங்களை இந்த புத்தகத்தில் பதியப்படுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த புத்தகத்திலே திறவுகோல் வசன பகுதிகளாக 2 பகுதிகளை நாம் காணலாம். இதுவரைக்கும் மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் முடித்து புதிய ஏற்பாட்டிலே, அதற்கு பின்பு பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆதியாகமம் துவங்கி 1-4 வரைக்கும் இந்த நாள் வரையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு புத்தகத்தின் கண்ணோட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்புகளின் கீழே தான் நாம் திண்ணமாக பார்த்து வருகிறோம். அதாவது அந்த புத்தகத்தினுடைய அர்த்தம், அதை எழுதியவர் யார், எந்த காலகட்டத்தில் உள்ளது, அந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அந்த புத்தகத்திற்கு மைய திறவுகோல் வசன பகுதிகள் என்ன, அந்த புத்தகத்திற்கே மைய அதிகாரம் என்ன, அதனுடைய ஆப்சர்வேஷன்ஸ், அதனுடைய குறிப்புகள், அதனுடைய அறிமுகம், இப்படிப்பட்ட தலைப்புகளின் கீழே நாம் அதை பார்த்து வருகிறதை நீங்கள் யாவரும் அறிகிறீர்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு புத்தகத்தையும் மிக இலகுவாக புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. சரி, இந்த 1-4 புத்தகத்தின் மைய அல்லது திறவுகோல் வசன பகுதிகளாக 2 வசன பகுதிகளை நான் பார்க்க முடியும். முதலாவது வசன பகுதி 17:11 14 முடிய 1 Samuel 17:11-14 முடிய நான் வாசிக்கிறேன். நீ உன் பிதாக்கள் இடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்கப்படுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். இது தாவீதினிடத்தில் தாவீதிற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் பகுதியை நான் வாசித்தேன். அடுத்த 2வது திறவுகோல் வசன பகுதி இந்த புத்தகத்திற்கு 29:11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அந்த கவுனிங் என்ன அழகான ஒரு ருசித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இதே போல சங்கீதம் 18:18 நினைக்கிறேன், ரொம்ப அழகா வரும். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அதெல்லாம் அந்த வார்த்தையினுடைய ஆழமும் அர்த்தத்தை நாம் அடையும் போது தேவனுடைய
எவ்வளவு பெரிய தேவனை நாம் சேவிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஆள் இல்லை, ஏதோ ஒரு எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க, எல்லாரும் கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் சொன்னாங்க, அப்படி தான் நாங்கள் கொண்டாடுறோம், நாங்கள் கும்பிடுறோம், நீங்களாம் இந்துக்கள், நாங்களாம் கிறிஸ்துவ, நாங்களாம் இயேசுவை கும்பிடுறோம். அப்படி அல்ல. இயேசு யார், தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார், கிறிஸ்து யார், கர்த்தர் யார், ஆண்டவர் யார், அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அர்த்தமும் நம்முடைய விசுவாச வளர்ச்சியும் இருக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர் என்று சொல்கிறார். தேவனுடைய அந்த மகத்துவத்தை நாம் உணரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பேச்சும் நடவடிக்கையும் நமக்கு வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் உணர்வோம். இல்லைன்னா கடவுளுக்கு முன்னாடி ஆட்டம் ஆடி பாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயோ ஐயோன்னு என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது, ஆனா உளறிக்கிட்டு இருக்கிறது தூதர் பாஷையும் சொல்றது கடைசியா, நமக்கே தெரியாது எதையாவது சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறது தேவனுக்கு முன்னாடி உளர்றது. அப்படி அல்ல, நாம் அர்த்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எதை செய்கிறோமோ தேவன் ஒருபொழுதும் நம்மிடத்திலே அல்லது மனிதர்களிடத்துல பேசின பொழுது வேறொரு பாஷையில அவர் பேசவில்லை. ஆதாம் இடத்துல பேசும் பொழுதும் கழுதையின் மூலமாக பேசின பொழுதும் எப்பொழுது யார் இடத்துல பேசின பொழுதும் அவரவர்கள் பாஷையிலே தான் அவர் பேசினார். மனுஷன் மாத்திரம் என்னத்துக்கு நீ தெரியாத பாஷை, நான் தூதர பாஷையை பேசுறேன் உனக்கே தெரியாது, அப்புறம் என்னத்துக்கு நீ அங்கே போய் தெரியாதது என்னத்துக்கு உடறணும். நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் முதலாவது நாம் எப்படி இருக்கிறோம். உங்கள் வீட்டு உங்களுடைய சொந்த முதலாளி கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு பாஷையில் அப்படி உடறுங்க பார்ப்போம், அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு தான் அந்த இது. அப்போ தேவனுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறோம், எவ்வளோ உணர்ந்து அந்த வார்த்தை வருது பாருங்கள், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஆழமான ஒரு பக்தியை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இந்த நாளாகம புத்தகத்திற்கு மைய அதிகாரம் அல்லது திறவுகோல் அதிகாரம் என்று சொல்வது 17வது அதிகாரத்தை. இந்த 17வது அதிகாரம் நாளாகமும் புத்தகத்திற்கு மட்டுமல்ல மற்ற வார்த்தைகளுக்கும் இது ஒரு திறப்பு முனை. மற்ற வார்த்தைகளுக்கும் இது ஒரு திருப்பு முனை. தாவீதின் உடன்படிக்கை 2 சாமுவேல் 7 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாவீதுக்கு தேவனுடைய வாக்கு, அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்ற அந்த வசனம் பதிக்கப்பட்ட இந்த அதிகாரம் 17வது அதிகாரம் முழு புத்தகத்திற்கும் மையமாய் எடுக்கப்படுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய சில குறிப்புகளை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 1 நாளாகமத்திலே கவனிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகள், அப்சர்வேஷன்ஸ். எபிரேய வேதாகமத்திலே இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமும் என்று 2 பிரிக்கப்படாமல் ஒன்றாகவே ஆரம்ப காலத்திலே இருந்தது என்பது ஒரு தகவல். எப்படி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இரண்டுமே ஒரே புத்தகமாக இருந்தது என்று நான் போன தடவை சொன்னது போலவே 4 புத்தகமும் இரண்டுமே ஒன்றாகத்தான் ஆரம்ப காலத்திலே எபிரேய வேதாகமத்தில் இருந்தது. இப்பொழுது அது தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் 1வது 4 இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 மற்றும் 2 2 சாமுவேல் முதல் 2 ராஜாக்கள் வரை விவரிக்கப்பட்டுள்ள யூத வரலாற்றின் அதே காலகட்டத்தை உள்ளடக்கியது. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த 2 நாளாகம புத்தகங்களும் 2 சாமுவேல் துவங்கி 2 ராஜாக்கள் வரை உள்ள யூதர்களின் வரலாற்றில் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். ஆனால் இதனுடைய பெர்ஸ்பெக்டிவ், முன்னோக்கு, தொலைநோக்கு அல்லது முன்னோக்கு, எதிர்பார்ப்பு என்கிற அந்த கருத்து வேறுபட்டது. ஆனால் காலகட்டமும் 1 சாமுவேல் துவங்கி 2 ராஜாக்கள் வரை அந்த காலகட்டம்தான், அதே காலகட்டத்தில் தான் இந்த 4 எழுதப்படுகிறது. ஆனால் இதனுடைய நோக்கமோ அல்லது முன்னோக்கமோ வேறாயிருக்கிறது. 2 சாமுவேல் மற்றும் 1 2 ராஜாக்கள் இஸ்ரேல் மற்றும்
யூதாவின் அரசியல் வரலாற்றை கொடுக்கிறது. நல்லா கவனிங்க. 2 சாமுவேல் மற்றும் 1 2 ராஜாக்களின் புத்தகம் இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் அரசியல் வரலாற்றை கொடுக்கிறது. வடக்கில் என்ன பண்ணாங்க, தெற்கில் என்ன பண்ணாங்க, எப்போ பிரிஞ்சாங்க, யார் ஆண்டாங்க, யார் அவங்கள அடிமைப்படுத்தினாங்க, எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, எத்தனை தீர்க்கதரிசி வந்தாங்க, எத்தனை பேர் ஆண்டாங்க, எத்தனை பேர் அவங்கள பிடிச்சிட்டு கொண்டு போனாங்க, எப்படி அடிமைப்படுத்தினாங்க, அப்படிப்பட்ட வரலாற்றை அது கொடுக்கிறது. அரசியல் வரலாறு மற்றும் தீர்க்க தரிசனம் மற்றும் ஒழுக்க கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டுள்ள புத்தகங்கள். ஆனால் 1 மற்றும் 2 நாளாகமங்கள் தாவீதினுடைய வம்சத்தின் மத வரலாற்றை முன்வைக்கின்றன. தாவீதினுடைய வம்சத்தின் மத வரலாறு, அதாவது ரிலீஜியஸ் பாசேஜ் அல்லது ரிலீஜியஸ் பாத், அந்த பாதை, ரிலீஜியஸ் பாதை மத வரலாற்றை முன்வைக்கின்றன. மேலும் அவை தேவ ஆசாரியர் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்கள் 1 2 சாமுவேலும் 1 2 ராஜாக்கள் புத்தகங்களும் அரசியல் வரலாற்றை அது வெளிப்படுத்துகிறது. அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட 1 2 நாளாகமங்கள் புத்தகமும் தாவீதினுடைய வம்சத்தின் மத வரலாற்றை முன்வைக்கிறது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள், தேவனுடைய ஆசாரியர்கள் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்திலே இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது. அடுத்த குறிப்பு, ஆதியாகமம் முதல் 9 உள்ள வம்ச வரலாறுகள் ஆதாம் முதல் தாவீது வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கியது. மன்னிக்கணும், அதிகாரம் ஆதியாகமம்ல அதிகாரம் முதல் 9 அதிகாரங்கள் உள்ள வம்ச வரலாறுகள் ஆதாம் முதல் தாவீது வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கியது. 10 அதிகாரம் துவங்கி 29 அதிகாரம் வரை உள்ளவைகள் இஸ்ரேல் மற்றும் யூதாவின் ஐக்கிய ராஜ்யங்கள் மீது தாவீதின் 33 ஆண்டு கால ஆட்சியில் கவனம் செலுத்துகிறது. முதல் 9 அதிகாரங்கள் ஆதாமிலிருந்து தாவீது வரைக்கும் உள்ள காலகட்டத்தை அது உள்ளடக்கி பேசுகிறது. மீதம் உள்ள அதிகாரங்கள் 10 அதிகாரம் துவங்கி 29 அதிகாரம் உடைய இஸ்ரேல் மற்றும் யூதாவின் ஐக்கிய ராஜ்யங்கள், அதாவது 1904 இருந்து 971 ஆண்டுகள் கிமு வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்கள் தாவீதினுடைய 33 ஆண்டுகால ஆட்சியில் நடந்த தகவல்களை அது முன்வைக்கிறது. 4 ஆகமம் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பிய மீதியானவர்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள ஒரு தகவல். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு மீண்டு வந்த, திரும்பி வந்த மீதமுள்ள அந்த ஜனங்களுக்கு எழுதப்படுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. பாபிலோனிலிருந்து சில நாடு கடத்தப்பட்டவர்களை கிமு 457 எஸ்ரா எருசலேமுக்கு வழி நடத்துகிறார். பாபிலோனிலிருந்து நாடு கடத்த, அதாவது இங்கிருந்து சிறைப்பிடித்து போனப்பட்டவர்கள் பாபிலோனிலிருந்து மீண்டுமாக எஸ்ரா 457 கிமுவிலே எருசலேமிற்கு அவர்களை கொண்டு வருகிறார், அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ராவின் காலத்தில் இருந்த நபர்களை பார்க்கும் பொழுது 3 பேர் முக்கியமாக பங்கெடுக்கிறார்கள். அங்கு அடிக்கடி நாம் கவனிக்கிற காரியம், எஸ்ரா, நெஹேமியா, மல்கியா, அந்த 3 பேருமே இஸ்ராவின் காலத்திலே இருந்தவர்கள். எஸ்ராவும் நெஹேமியாவும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒன்று. ஆனால் மல்கியா கூட அதே காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு தலைவர். இவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. எஸ்ரா ஆன்மீக தலைவராக இருக்கிறார், செயல்படுகிறார். நெஹேமியா பொலிட்டிக்கல், அரசியல் தலைவராக செயல்படுகிறார். மல்கியா அறநெறி தலைவராக செயல்படுகிறார். அதாவது எஸ்ரா வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் லீடர், நெஹேமியா வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடர், மலாக்கி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ மாரல் லீடர். இதெல்லாம் அந்த 3 பேருமே ஒரே காலகட்டத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள் என்பதை, தேவ ஜனங்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். 1 நாளாகமத்தின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். சம்மரி ஆஃப் ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ், திரும்பிய எஞ்சி இருப்பவர்களுக்கு அவர்களின் கடந்த காலத்தின் வளர்ச்சிகள் பற்றிய தெய்வீக கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக சிறையிலிருந்து திரும்பும் வரையிலான இஸ்ரவேலின் முழு வரலாற்றையும் இந்த புத்தகம் விளக்குகிறது. மீண்டும் சொல்கிறேன், திரும்பி வந்த, எஞ்சி இருந்து திரும்பி வந்தவர்களுக்கு
அவர்களின் கடந்த காலத்தின் வளர்ச்சிகள் பற்றிய தெய்வீக கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக சிறையிலிருந்து திரும்பும் வரையிலான இஸ்ரேவேலின் முழு வரலாற்றையும் நாளாக விளக்குகிறது. உங்கள் காலம் எப்படி இருந்தது, உங்களுக்கு முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி வந்தாங்க, என்ன தவறுகள் செய்தார்கள், என்ன நன்மை செய்தார்கள், தேவன் எப்படி அவர்களை வழி நடத்தினார், நீங்கள் ஏன் சிறைப்பட்டு போனீர்கள், ஏன் இப்பொழுது திரும்ப வந்திருக்கிறீர்கள், இனி உங்களுடைய கடமை என்ன, என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், தேவன் எப்படி உங்களை அறிந்திருக்கிறார் என்கிற சகல காரியத்தையும் எழுதுகிற அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு தகவலாக இந்த புத்தகம் இருக்கிறது. இரண்டு சாமுவேலை போலவே ஒன்று நாளாகமத்தின் முழு புத்தகமும் தாவிதின் வாழ்க்கையை தெரிவிக்கிறதா இருக்கிறது. ஒன்று நாளாகமத்திற்கு இரண்டு பிரிவுகள் உள்ளன. முதல் 9 அதிகாரங்கள் தாவிதின் ராஜ்ய வரிசையை வெளிப்படுத்துகிறது. மீதமுள்ள 10 அதிகாரத்திலிருந்து 29 அதிகாரங்கள் தாவிதின் ஆட்சியை வெளிப்படுத்துகிறது. முதல் 9 அதிகாரங்கள் எப்படியாக தாவிது ஆதாம் துவங்கி வந்த தாவிதின் ராஜ்ய வரிசை சொல்லுகிறதும், 10 அதிகாரம் துவங்கி 29 முடிய தாவிதின் ஆட்சியை வெளிப்படுத்துகிறதுமாக இரண்டு பகுதியாக இந்த நாளாகவும் இருக்கிறது. முதல் 9 அதிகாரங்களுடைய குறிப்பை நம்ம பார்க்கலாம். தாவிதின் ராஜ்ய வரிசை, இந்த 9 அதிகாரங்கள் வேதாகமத்தில் மிகவும் விரிவான பரம்பரை அட்டவணைகளாக அது பதியப்பட்டுள்ளது. 9 அதிகாரங்களும் வேதாகமத்தில் விரிவான அந்த பரம்பரை, ராஜ்ய பரம்பரையை அட்டவணையாக இந்த முதல் 9 அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும். எழுத்தாளர்கள் தாவீது மற்றும் இஸ்ரவேலின் குடும்ப மரத்தை ஒட்டு மொத்தமாக, அதாவது ஃபேமிலி ட்ரீ என்று நாம் சொல்லுவோம், அந்த குடும்ப மொத்த ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலே அவர்கள் கண்டுபிடித்தனர் என்று நாம் பார்க்க முடியும். எழுத்தாளர்கள் அதை எழுதின இந்த நாளாகமத்தை யார் எழுதினார்களோ அவர்கள் தாவீது மற்றும் இஸ்ரவேலின் குடும்ப மரம், த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டேவிட் என்று சொல்லப்படுகிற இந்த குடும்ப மரத்தை ஒட்டுமொத்தமாக, ஆனால் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையிலே அதை விளக்கமாக எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். வம்ச வரலாறுகள் யூதா மற்றும் பென்யமின் வம்சத்தாருக்கு விகிதாச்சார முக்கியத்துவம் கொடுக்கிறது. வம்ச வரலாறுகள் யூதா மற்றும் பென்யமின் வம்சத்தாருக்கு விகிதாச்சார பர்சன்டேஜ் பேசிஸில் முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் காண முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், நாளாகமும் வடக்கு ராஜ்யத்தை பற்றியது அல்ல, மாறாக தெற்கு ராஜ்யம் மற்றும் தாவீது வம்சத்தை பற்றியது. வடக்கு ராஜ்யம் பிரிந்து போனவர்கள், நம்ம 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது விளங்கும். வடக்கு என்று யாரை சொல்லுகிறார்கள், அந்த 10 கோத்திரம் பிரிந்து போன அந்த 10 கோத்திரம். ஆனால் இந்த நாளாகம புத்தகமும் இந்த தெற்கு ராஜ்யத்தை குறித்து, அதாவது யூதர்களை குறித்து, பென்யமினை குறித்து மற்றும் தாவிதின் வம்சத்தை குறித்து மாத்திரமே எழுதுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. மனித வரலாற்றின் ஆரம்பம் முதல் பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பிந்தைய காலம் வரை தனக்கென ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பதிலே தேவன் செயல்படுவதை அந்த எழுத்தாளர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மனித வரலாற்றின் ஆரம்பம் முதல் பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பிந்தைய காலம் வரை தனக்கென்று ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து தேவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி மீட்டு மீண்டும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் என்பதை செயல்படுவதை அவர்கள் மிக தெளிவாக அந்த இடத்துல காண்பிக்கிறார்கள். ஆதாம் முதல் யாக்கோபு வரை, அதாவது 2 அதிகாரம் 2 வசனம் வரை பரம்பரை பரம்பரையாயிருந்த முற்பிதாக்களின் காலத்திலிருந்து தேசிய காலத்திற்கு அது நகர்கிறது. யூதா, லேவி மற்றும் இஸ்ரவேலின் பிற கோத்திரத்தை போன்று நாம் அங்கு 2 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 9 அதிகாரம்44 வசனம் வரை அவர்களை பார்க்க முடியும். இப்போ இரண்டு பகுதியாக இதுக்குள்ளே நாம் பிரிந்திருக்கிறது. ஆதாம் முதல் யாக்கோபு வரை, அதாவது 2 அதிகாரம் 2 வசனம் வரை பரம்பரை பரம்பரையாக இருந்த முற்பிதாக்களின் காலத்திலிருந்து தேசிய காலத்திற்கு நகர்கிறது. எது என்று சொன்னால், யூதா, லேவி மற்றும் இஸ்ரவேலின் பிற கோத்திரத்தாரை 2 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 9 அதிகாரம் 44 வசனம் முடிய நாம் அதை பார்க்க முடியும். பல நூற்றாண்டுகளாக தாவிதின் வரிசையை பேணுவதிலே தேவன் தன்னுடைய உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை கடைபிடிப்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். அதாவது எழுத்தாளர்கள் அதை
இதில் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். பல நூற்றாண்டுகளாக தாவீதின் வரிசை வம்ச வரிசையை பேணுவதிலே தேவன் தனது உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை கடைபிடிப்பதை அவர்கள் எழுத்தாளர்கள் நாலாகமத்தின் எழுத்தாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நாலாகமத்தின் ஆசாரிய முன்னோக்கு லேவி கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு கவனத்தில் தெளிவாக தெரிகிறதை அந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். நாலாகமத்தின் ஆசாரிய முன்னோக்கு, அதாவது ப்ரையாரிட்டி ஃபார் தி ப்ரீஸ் ப்ரையாரிட்டி ஃபார் த லிவைட்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த லேவி கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு கவனம் அவருடைய எழுத்திலே தெளிவாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதியாக 10ஆம் அதிகாரத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் முடிய தாவீதின் ஆட்சியை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலுடன் ஒப்பிடும்போது 1 நாளாகமத்தில் தாவீதின் வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்ட வெளிச்சத்திலே இருந்து இது பார்க்கப்படுகிறது. விடுபட்டவை மற்றும் சேர்த்தல் இரண்டிலும் இருந்தும் இது தெளிவாக காணப்படுகிறது. இரண்டு காரியம், அதாவது எதை அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள், எதை அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்கும் பொழுது தாவீதை இவர்கள் மாறுபட்ட வெளிச்சத்திலே பார்க்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும். எவையெல்லாம் விடுபட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். சவுலுடன் இருந்த தாவீதுடைய போராட்டங்கள் இதில் விடுபட்டிருக்கிறது. எப்ரோனில் அவரது 7 வருட ஆட்சி இதில் விடுபட்டிருக்கிறது. அவரது பல்வேறு மனைவிகளின் தகவல்கள் இதில் விடுபட்டிருக்கிறது. அப்சலோம் செய்த கலகம் இதில் விடுபட்டிருக்கிறது. 2 சாமுவேலில் நடந்த நிகழ்வு அவரது வாழ்நாள் முழுவதையும் காயப்படுத்தியது. பத்சேபாளுடன் அவர் செய்த பாவம், அதுவும் இதில் விடுபட்டுள்ளது. 4ஆகமும் மிகவும் நேர்மறையான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது, அதாவது பாசிட்டிவ் அப்ரோச்சில் எழுதப்பட்டுள்ளது. சிறையிலிருந்து திரும்பி வந்த யூதர்களை ஊக்குவிக்கும் வகையில் கடவுளின் கிருபை மற்றும் மன்னிப்பை இது வலியுறுத்தி எழுதப்பட்டுள்ளது. 4ஆகம புத்தகம் 2 சாமுவேலில் காணப்படாத நிகழ்வுகளை சேர்க்கிறது என்று சொன்னேன். ஏற்கனவே 2 காரியம், தாவீதை எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அல்லது வேறுபட்ட வெளிச்சத்தின் கண்ணோட்டத்திலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது, எதையெல்லாம் அவர்கள் இந்த தவறான துக்கமான காரியங்களை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை இதில் சேர்த்திருக்கிறார்கள். அது என்னென்ன சேர்க்கப்பட்டது என்று பார்க்கலாம். எருசலேம் ஆலயத்திற்கு தாவீதின் ஏற்பாடுகள் இதிலே சொல்லப்பட்டுள்ளது. அதனுடைய வழி சொல்லப்பட்டுள்ளது. சவுலின் ஆட்சிக்கு ஒரே ஒரு அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அதாவது 10ஆம் அதிகாரம் மாத்திரமே. ஏனெனில் அவனது இதயம் தேவனுக்கு சரியானதாக இல்லாதிருந்ததுனாலே சவுலின் ஆட்சிக்கு ஒரே ஒரு அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளதையும் இதில் நாம் கவனிக்க முடியும். தாவீதின் சம்பவங்கள் யூதாவின் மீது ராஜாவாக 7 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு அனைத்து இஸ்ரவேலின் மீதும் முடிசூட்டுதலுடன் இது தொடங்குகிறது. 4ஆகமத்தில் தாவீது வலியுறுத்துகிற காரியம் ஆழ்ந்த ஆன்மீக அர்ப்பணிப்பு, தைரியம், நேர்மை என்கிற இந்த 3 காரியத்தையும் தாவீதை குறித்து இந்த 4ஆகம புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். 4ஆகமத்திலே தேவனுடைய காரியங்களில் அவர் கொண்டிருந்த அக்கறையை வலியுறுத்துகிறதும் இதிலே அடங்குகிறது. தேவனுடைய காரியங்களில் தாவீது கொண்டிருந்த அக்கறையை இந்த புத்தகம் வலியுறுத்தி அதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பெட்டியை திரும்பி கொண்டு வருதல் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தேவனுக்கு ஆலயம் கட்டும் அவரது ஆசை இதிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ தேவன் தாவீதுடன் தனது முக்கிய உடன்படிக்கையை நிறுவுகிறார் என்பதையும் 17ஆம் அதிகாரத்திலே நாம் 5ஆம் அதிகாரமாக நாம் பார்த்தோம். அவருடைய ஆட்சியின் கீழ் ராஜ்யம் பலப்படுத்தப்பட்டு விரிவடைகிறது. தாவீதனுடைய ஆட்சியின் காலத்திலே ராஜ்யம் பலப்படுத்தப்படுகிறது. மேலும் இட் வாஸ் எக்ஸ்பேண்டிங், த கிங்டம் வாஸ் எக்ஸ்பேண்டிங், அது விரிவடைகிறது என்று நாம் பார்க்க முடியும். அதை 18, 19, 20 அதிகாரங்களிலே அது குறிக்கப்பட்டுள்ளது. மக்களை எண்ணியதில் அவர் செய்த பாவம் தேவனுடைய சட்டத்தை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளை கற்பிப்பதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த தன்னுடைய ராஜ்யத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று அவர் கணக்கிடுகிறார். அந்த கணக்கிடுதல் என்பது எதற்காக கணக்கிட வேண்டும், நான் எப்பேற்பட்டவன், எவ்வளவு பெரியவன், நான் எவ்வளவு பெரிய பலசாலி அல்லது
என்னுடைய ராஜ்யம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி எண்ணி பார்த்து நிரூபிக்க வேண்டுமோ? உன்னுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டது? நீயே கட்டினாயோ? தேவன் அல்லவா உன்னை கட்டினார்? நீ என்னத்திற்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீ எண்ணி பார்க்க வேண்டும்? ஆனால் தாவீது அதை எண்ணி விட்டார். அது தேவனுக்கு விரோதமாக அவர் செய்த பாவம். சிலர் என்ன பார்த்தீங்களா, சபையில் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. சபையில் அட்டண்டன்ஸ் எடுத்து இன்னைக்கு நீ வரல, இன்னைக்கு நான் வரல, அன்னைக்கு இத்தனை பேர் வரல, இத்தனை பேர் வரலன்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சபை ஒரு நாள் வளராது. இந்த வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்குறேன். இது தேவனுடைய சபை. நாம் வந்து மற்றவர்களை ஊக்குவித்து ஊக்குவிக்க செய்து பழக்க வேண்டுமே ஒழிய குற்றப்படுத்தி அவர்களை வழி நடத்துவதல்ல. அப்போ மக்களை தாவீது எண்ணிக்கை, ஹி வாஸ் கவுண்டிங், ஹி கவுண்டட் த நேஷன் ஆஃப் ஹிஸ் கிங்டம். அதை எழுதும் பொழுது, அதை எண்ணின பொழுது அது தேவனுக்கு விரோதமாய் பாவமாயிருந்தது. அது மீறுவதால், சட்டத்தை மீறுவதனாலே ஏற்படும் விளைவுகளை கற்பிப்பதற்காக இந்த பதிவு இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. புத்தகத்தின் பெரும்பாலான பகுதிகள் 22 29 உடைய தாவீதின் ஆலயத்தை கட்டுவதற்கான தயாரிப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆராதனைகளை பற்றியது. புத்தகத்தின் பெரும்பாலான பகுதிகள் 22-29 தாவீதின் ஆலயத்தை, அந்த எருசலேம் ஆலயத்தை சாலமோன் கட்டுகிறார். தாவீதானா கட்ட வேண்டும் என்று பிரியப்பட்டிருந்தார். தாவீதின் ஆலயத்தை கட்டுவதற்கான தயாரிப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆராதனைகளை பற்றிய தகவல்களை 22-29 நாம் பார்க்க முடியும். நாளாகமத்தின் ஆசாரிய கண்ணோட்டம் தேவாலயத்திற்கும் ஆசாரியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட விகிதாச்சாரமற்ற இடத்தை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது கோயிலை கட்ட, அதாவது தேவ ஆலயத்தை கட்ட தேவன் அனுமதிக்கவில்லை என்றாலும், அதை 28:3 நாம் பார்க்க முடியும். தாவீது தேவனுடைய ஆலய தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட விருப்பப்பட்டார். ஆனால் தேவன் அவர் கட்டுவதற்கு அதை அனுமதிக்கவில்லை. அதை 28:3 நாம் பார்க்க முடியும். ஆனாலும் அவர், அதாவது தாவீது, திட்டங்களை வடிவமைக்கிறதிலும் பிளான் போடுறதிலையும் பொருட்களை சேகரிக்கிறதிலும் அவர் அனுமதிக்கப்பட்டார். எப்படி கட்டணும், எங்கெல்லாம் கட்டணும், யார் மூலமாக கட்டணும், என்னென்ன செய்யணும் என்று சொல்லி எல்லா பிளானும் தாவீது போடுவதற்கு அவர் அனுமதிக்கப்படுகிறார். மேலும் பொருட்களையும் அந்த சம்பத்துகளையும், ஏராளமான பொன்னும் வெள்ளியும் இரும்பும் மரங்களும் அவர் சேர்த்து வைப்பதற்கு அவர் அனுமதித்தார். தேவன் அவரை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். தளத்தை தயார் செய்வதற்கு அவர் அனுமதிக்கப்பட்டார். ஏற்பாடுகள், லேவியர்கள், ஆசாரியர்கள், பாடகர்கள், காவலர்கள், சிப்பாய்கள், பணிப்பெண்கள் என்று சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் தாவீது செய்து வைக்கிறார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர் யோசித்திருப்பார் என்று பாருங்கள். கட்டதான் கட்டது மாத்திரம்தான் பாக்கி, ஆனால் தன்னுடைய சிந்தனையில முழுமையாக அதை எல்லாம் அவர் சிந்தனையில கொண்டு வந்து முழுமையான ஒரு ஆர்கிடெக்டாக அவர் பணியாற்றி அவர் இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். புத்தகம் இதோடு, இந்த செய்தியோடு அது முடிவடைகிறதை நாம் பார்க்க முடியும். இவைகள் என்று சொன்னால், அவரது அழகான பொது பிரார்த்தனையோடு முடிவடைகிறது. சாலமோன் அரியணை ஏறுதலோடு இந்த புத்தகம் முடிவடைகிறது. கர்த்தரி சித்தமானால் வருகிற வாரத்தில் 2 உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.